வணக்கம். நாரதரை பற்றி சொல்லுகிற போது அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் அவரை மையமாக வைத்து கொண்டு எப்படி மரியாதை ராமன் கதை, தெனாலிராமன் கதை, முல்லா நசுருதீன் கதை என்று கதைகள் வருமோ அதை போல நாரதரை பற்றிய கதைகளும் அதிகம் உண்டு. எப்படி? ஒரு முறை நாரதர் மகாவிஷ்ணு இடத்துல சென்று கேட்டாராம், நாராயணரே வணக்கம், எப்போது பார்த்தாலும் நாராயணா 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 என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இதனால் என்ன பயன் எனக்கு என்று கேட்டவுடன் மகாவிஷ்ணுக்கு பெரிய மகிழ்ச்சியாம், இப்போதாவது கேட்டாயே, சொல்லுகிற சொல்லுக்கு பொருள் என்ன என்று தெரியாமல் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறாய், சரி கவலைப்பட வேண்டாம், நீ இப்போது செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால் இந்த நாராயணா என்ற சொல்லை சொன்னால் என்ன பயன் என்று கேட்டாயல்லவா, கீழே செல். ஆட்கொள்ளி புலி ஒன்று பூலோகத்திலே ஒரு காட்டில் அலைகிறது, 16 அடி வேங்கை புலி. 16 அடினா 16 அடி நீளம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, 16 அடி தாவக்கூடிய தன்மையுடையது 16 அடி வேங்கை புலி. அதனுடைய காதில் போய் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லினார். உடனே நாரதர் சிரித்தார், என்னையை நீங்கள் கொள்றதா இருந்தால் நேரடியாக கொண்டுடலாம், ஆட்கொள்ளி புள்ளிங்கிறீங்க 16 அடி வேங்கைங்கிறீங்க, அதுக்கு அதில் போய் நாராயணான்னு நான் சொல்லலாமா, சொல்லேன் பார்ப்போம். இவர் என்ன பண்ணார், சரி நாராயணர் மேலே பலியை போட்டு போய் தூங்கின்ற அந்த புளி காதில் போய் ஓம் நமோ நாராயணான்னார், புள்ளி விழுந்து செத்து போச்சு அந்த புளி. இவருக்கு பயமாயிருச்சு, கொடூரமான புலியை கொல்லக்கூடிய மந்திரமாக நாராயண மந்திரம், திரும்ப ஓடி வந்தார், புலி செத்து போச்சு. அடடே என்ன செஞ்ச, என்ன செஞ்சனா, நீங்கள் சொன்ன நாராயண மந்திரத்தை சொன்னேன், சரி அப்போ ஒன்று செய், நீ திரும்ப கீழே போய் ஒரு அழகான பசு கன்று ஈன்று இருக்கிறது, அது காதில் போய் நம்ம நாராயண மந்திரத்தை சொல், நாராயணா புலி செத்தா கூட பரவாயில்ல, ஒரு பசுமாடு கன்றை ஈன்ற பசுமாடுன்னு சொல்கிறீங்க, அதுகிட்ட போய் நம்ம அந்த இந்த மந்திரத்தை சொல்லி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பரவாயில்ல போய் சொல். வந்தார், பசு அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணுக்குட்டி அதை காட்டில் அழகாக துள்ளி ஓடுது. பசுவினுடைய காதில் போய் ஓம் நமோ நாராயணான்னார், பசுவும் அதே மாதிரி ஷாக் அடித்த மாதிரி கேள்வி விழுந்து செத்து போச்சு, திரும்ப ஓடினார். இவ்வளவு கொடூரமான மந்திரம்னு எனக்கு தெரியாமல் நான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன், அந்த பசுவும் செத்து போச்சு. அப்படி இப்போ செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது, காசி மன்னனுக்கு வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது, குழந்தை பிறக்கும்போதே தங்கத்தட்டில் ஏந்துவார்கள், நீ சென்று அந்த குழந்தையின் காதில் நாராயண மந்திரத்தை சொல்ல வேண்டும். நாரதர் சிரித்தார், என்னை நீங்கள் கொல்லணும்னு ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க, புலிகிட்ட அனுப்புனீங்க தப்பிச்சிட்டேன், மாடுகிட்ட அனுப்பிங்க தப்பிச்சிட்டேன், வெகு நாளாக குழந்தை இல்லாத மன்னனுங்கிறீங்க, அது தங்கத்தட்டில் வாங்க போகிறாங்கிறீங்க, அதுக்கு அதில் போய் நான் சொல்லலாம் என்ன ஆகும், பரவாயில்ல போ நான் இருக்கேன். நேராக வந்தார், எல்லோரும் வரவேற்றாங்க, குழந்தை பிறந்த நேரம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, குழந்தைக்கு ஏதாவது மந்திரம் சொல்லுங்கன்னாங்க. இவர் என்ன சொல்லுவார் பாவம், ஓம் நமோ நாராயணன் ஆரம்பித்தார்ல, அந்த குழந்தை அப்படியே கையை அப்படி நீடிச்சான். நாரதரே போதும், நான் முதல் பிறவியில் ஆட்களை அடித்து உண்ணும் புலியாக இருந்தேன், நாராயண மந்திரத்தை என் காதில் ஒருமுறை சொன்னீர்கள், எல்லோரும் வணங்கத்தக்க பசுவாக மாறினேன், அப்போதும் வந்து என் காதில் நாராயண மந்திரத்தை சொன்னீர்கள், உலகமே வியக்கின்ற அளவிற்கு அரசனுடைய மகனாக காசி மன்னனின் மகனாக தங்கத்தட்டிலே என்னை ஏந்தி இருக்கிறார்கள், 2 முறை மந்திரத்தை கேட்டதற்கே எனக்கு இந்த பெருமை ஏற்படுகிறது என்றால் இனியும் சொன்னால் எனக்கு முக்தியே கிடைக்கும், நான் சில நாட்கள் பூமியில் இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னவுடன் தான் நாராயண மந்திரத்தினை காதிலே கேட்டால் என்ன பெருமை என்பதை நாரதர் உணர்ந்து கொண்டார். நாரதர் உணர்ந்து கொண்டாரோ இல்லையோ, இந்த கதை மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். எதுக்கு கடவுளுடைய பேரெல்லாம் வைக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம், நமக்கு பேர் வைக்கிறப்ப இந்த பேர் முருகன் நாராயணன் கோவிந்தன் அல்லது அந்தந்த மதத்தை சேர்ந்த கடவுளுடைய பேர்களை ஏன் வைக்கிறோம், ஏன்னு கேட்டால் மரணம் வருகிற நேரத்தில் நமக்கு புலன்கள் அறிவு குறைஞ்சி போகுமா, புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி நிற்போமா, அப்போ காதில் நமக்கு யாராவது கூப்பிடுறது சொல் மட்டும் கேட்குமா, கண் பார்வை மங்கிருமா, பேச முடியாதான். அப்போ அந்த நேரத்தில் அந்த உயிர் போகிற நேரத்தில் எப்பா முருகா, தம்பி, அம்மா நாராயணா, தம்பி எப்பா,
அம்மா லட்சுமி அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த சொல்ல கேட்டுக்கிட்டே அந்த உயிர் விடைபெறுவான். இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பெயர்களெல்லாம் வைத்தார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாரதருக்கு நாராயணா என்கிற மந்திரத்தினுடைய பொருளை எப்படி மகாவிஷ்ணு உணர்த்தினார் என்பதை இந்த கதை மூலமாக அறிந்து கொள்கிறோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.